இஞ்சி தேன் ஊறல் அப்படின்னா இஞ்சை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது. இதை காலையில் சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து நோய் வராமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணோட பார்வையும் நல்லா அதிகரிக்கும். இஞ்சியில் வந்து விட்டமின் ஏ, B6, சி, B12 இதெல்லாம் இருக்குது. இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து குடித்தா ஞாபக சக்தி வந்து நல்லாயிருக்கும். டெய்லி சாப்பிட்றதுக்கு 1 hour முன்னாடி 2 spoon தேன் சாப்பிட்டா நெஞ்செரிச்சல், வயிற்றுவலி, அல்சர் இந்த பிரச்சனைலாம் வந்து குணமாகும். இந்த இஞ்சி தேனூரல் பண்ணுறதுக்கு இஞ்சை நல்லா தோல் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறவு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போனா தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். தேனில் வந்து இஞ்சி ஊறுறதுனால அந்த காரம் கூட கொஞ்சம் கம்மியாயிரும். இஞ்சியில் வந்து கால்சியம், அயன், பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம் இப்படி நிறைய சத்து இருக்குது. அதனால் பிளட் சர்க்குலேஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. காலையில் சாப்பிட்றதுனால இரத்த ஓட்டமும் நல்லா அதிகமாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட இந்த இஞ்செல்லாம் சாப்பிட்டாங்கன்னா பிளட் சுகர் லெவல் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இஞ்சை இப்படி தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால இருமல், சளி, வாந்தி, வாத நோய், அப்புறம் பசி எடுக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நோய் வந்து குணமாகும். தேன்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, இஞ்சியிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நரை முடி கூட குணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் தோல் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா இளமையோடு இருக்கலாம். நம்ம உடம்புலையும் வந்து நோய் வராமல் தடுக்கலாம். இதை வந்து காலையில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.